நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிட துறையில் 10 வருட கால அனுபவம் வாய்ந்த ஏஎல்பி ஜோதிடர் ஸ்ரீ குரு சிம்மம் ரங்கநாதன் சார். வணக்கம் சார். வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல. அதே மாதிரி நம்மளுடைய பொதுமக்களுக்காக நிறைய வழிபாட்டு முறைகள் நீங்கள் சொல்லிட்டு வரீங்க. செல்வம் சேர, பணம் சேர நிறைய நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா? அந்த வகையில் மகாலட்சுமிக்கு இந்த தீபம் ஏற்றினா செல்வம் பெருகும் அப்படின்னு பர்டிகுலராக ஏதாவது தீபம் இருக்கா சார்? ஸ்ரீ குருப்போ நம. பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாகஜா பஜதாம் கல்பவிருஷாக நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதகஸ்வாமின் அசாத்தியம் தபகம்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபு. நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீட்டே சுரபூஜிதே சங்க சக்கர கதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே. நமது சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும். எப்பவும் போல இன்னைக்கு ஒரு புதிய ஒரு பரிகார முறை முயற்சி செய்து பார்க்கலாம். ரொம்ப விசேஷமானது மகாலட்சுமியினுடைய அருள். மகாலட்சுமி நிரந்தரமாக நமது இல்லத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழிவகையை சொல்லக்கூடிய பரிகாரமாக இந்த பரிகாரம் இருக்குது. மகாலட்சுமி அருள் பெற சங்கு தீபம். ஆனால் அங்கே சங்கில் போய் தீபம் ஏற்றுறதான்னா, நிறைய பேர் இன்னைக்கு இந்த சங்கு தீபத்தை பெரும்பாலும் அனைவருமே பண்ணிகிட்டு இருக்காங்களாமா. அப்போ இந்த சங்கு தீப வழிபாட்டை செய்ய நமக்கு நம்மளுடைய பொருளாதார நிலையில் மேன்மை. நாளைக்கு நீங்கள் கோடீஸ்வரர் ஆகிறீங்கன்னு நான் சொல்லலை. சாமி உங்களுக்கு கோடீஸ்வரர் ஆகக்கூடிய வழி நான் சொல்லட்டுமான்னு வந்து சொல்கிறீங்க இல்லையா? நாளைக்கே நீங்கள் ஆயிடுறீங்கன்னு நான் சொல்லவே வரலைங்க. எல்லா விஷயங்களும் எல்லாருக்கும் ஆகிறதில்ல. நான் மறுபடியும் நம்ம சேனலில் நம்ம பதிவு செய்யக்கூடிய விஷயம், எல்லா பரிகாரமும் எல்லாருக்கும் ஆயிடுமான்னா, உங்களுடைய தசா புக்தி, உங்களுடைய ஜாதகத்தினுடைய தன்மை, இன்றைய வயதோட்ட லக்னம் அதாவது அக்ஷய லக்னம், இந்த வயதோட்ட லக்னத்துடைய தன்மை, இது எல்லாம் சார்ந்து தான். சிலது பொதுவான பரிகாரங்களாக இருக்குது. இப்போ காய்ச்சல் வந்ததுன்னா காய்ச்சலில் பல வகை இருந்தாலும் பொதுவாக நம்ம எடுத்துக்கக்கூடியது டோலோவோ பேராசிட்டமாலோ போட்டுண்டோ தான் அது எப்படி கண்ட்ரோல் ஆகுது. அந்த மாதிரி காமனாக இருக்கக்கூடிய மருந்தாக தான் சில பரிகாரங்கள். அதனால் இது யார் வேணால் பண்ணலாம், பண்ணி பார்ப்போம், முயற்சி பண்ணி பார்ப்போம். நல்லது நடந்தால் நன்மையே, தீமை கண்டிப்பாக எந்த தெய்வமும் எந்த பரிகாரமும் உங்களுக்கு ஆப்போசிட்டாக பண்ண போகிறதில்ல. ஒரு சில மாந்திரீக தாந்திரீக பரிகாரங்களை பண்ணும் பொழுது தான் எனக்கு இது சரியான்னு நம்ம பார்த்துட்டு பண்ணோம். ஸோ பொருளாதாரத்தில் இன்றிலிருந்து ஒரு படி எனக்கு ஒரு மேலே கொடுத்துருச்சுன்னா போருமானது. நீங்கள் நாளைக்கே கோடீஸ்வரன் ஆகிறீங்க அப்படின்ல, நானும் நாளைக்கே கோடீஸ்வரன் ஆகப் போவது இல்லை, சரிங்களா? நன்றி. சங்கு தீபம், சங்கில் இடம்புரி வலம்புரின் ரெண்டு வகைகள். இந்த வலம்புரி சங்கு கொஞ்சம் அரிதானதாக இருக்குது. கடலில் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மகாலட்சுமியினுடைய விஷயமாக இருக்குது. ஏன்னா சமுத்திரராஜதனையான்னு சொல்லிட்டு மகாலட்சுமி சொல்கிறோம். மகாலட்சுமி தான் சமுத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கா. சமுத்திரத்தில் தான் நம்மளுடைய ஒருத்தருடைய பிறவி பதிவுகளே கூட சமுத்திரம் கடலில் தான் இருக்குது. அதனால தான் கடலில் போய் குளிச்சுட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க, சச்சேல ஸ்நானம்னு சொல்லுவாங்க அதுக்கு. அப்போ போயிட்டு கடலில் குளிக்கிறப்ப நம்மளுடைய அந்த பதிவுகள்லாம் அங்கேருந்து நம்ம டியூன் ஆகக்கூடிய இடமாகவும் கடல் சார்ந்த பகுதிகள் இருக்குது. ஸோ இந்த வலம்புரிங்கிறது அரிதானதாக உள்ளதால் இடம்புரி கிடைச்சாலும் ஏற்றலாம். இன்றைக்கி வலம்புரி நிறைய கிடைக்குது எல்லா இடங்கள்லேயும், எல்லா ஆன்மீக பொருட்கள் விற்கிற இடத்துலையும் வலம்புரி கண்டிப்பாக கிடைக்குது. இடம்புரி தான் ரேர் மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் சங்கில் ஏமாற்ற வேலைகள் இருக்குது, பிளாஸ்டிக்கில் கூட கொடுத்துட்றாங்க. அதெல்லாம் கவனமாக பார்த்து நம்ம தரமானதான சங்கு வாங்கணும். அப்போ இந்த சங்கு தீபத்தை ஏற்றுறதுனால வீட்டிற்கு மகாலட்சுமியை நம்ம வரவழைக்க முடியும். பாக்யாத லக்ஷ்மி பாரம்மன்னு பாக்யம் தரும் மகாலட்சுமியை என்னோடய வீட்டில் வந்து நீ நிரந்தரமாக இருந்து எனக்கு நன்மைகளை கொடு. ஏன்னா ஸ்ரீ சூக்தம்னு மகாலட்சுமியை ஸ்தோத்திரிக்கக்கூடிய ஸ்ரீ சூக்தம் சொல்கிறோம், சிக்லீத்த வசமே கிரகேன்னு. இந்த சிக்லீத்தன்கிறவன் தான் மகாலட்சுமியுடைய குழந்தையாக பாவிக்கப்படுறான். அப்போ உன்னுடைய குழந்தை என் வீட்டில் இருக்கட்டும், சிக்லீத்த வசமே, என் வீட்டில் வசிக்கட்டும்னா, அப்போ உன் குழந்தைய பார்க்குற ஒரு சந்தர்ப்பத்துக்காகவாது நீ என்னோடய வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டுருப்ப, எனக்கு பாக்கியம் கிடைக்கும். அப்போ இந்த சங்கு வாங்கிட்டு வந்து, நல்ல சங்காக வாங்கிட்டு வந்து தண்ணீர், பன்னீர், கோமூத்திரம், முதல் கோமூத்திரத்தில் அதை சுத்தி பண்ணணும், அடுத்தது பன்னீரில் சுத்தி பண்ணணும், அப்புறம் தண்ணி, நல்ல சுத்தமான தண்ணினால் அதை அபிஷேகித்து சுத்தி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு சந்தனம் குங்குமம் பொட்டெல்லாம் வச்சு ஒரு பாத்திரத்தில் உப்பு நிறைய போட்டுக்கோங்க. அந்த உப்பு மேலே இந்த சங்கு வைக்கணும். சங்கு வச்சு அதில் திரி போட்டு
नूटी तैयार वे दिनम सुक्रहोरे वे एल कम सुक्रहोरे आना इत संगीपम सुक्रहोरे पड़ेंगे तिंग कम रोम विशेष ऐना चंद्रन अंशम संगु चंद्रने समुद्रो महालक्ष्मी सहोदन ऐन पार्कड़ कड़को नईरापतम याने अप्सरस वरप कड़सिया महालक्ष्मी महालक्ष्मी की पिना चंद्रन वुराण महालक्ष्मी अत चंद्रन वाल महालक्ष्मी सहोदन चंद्रन इलय सहोदन चंद्रन एक लक्ष्मी अष्टोत्र चंद्र सहोदीन महा अब रचने पड़ो चंद्रायीन महानु महालक्ष्मी के पेर अब तिंग कम सुक्रहोर वरकूड़ सुक्रहोर इत पड़ वाल आरू टू ऐल मध्यान रेम वरकूड सुक्रहोर पातको एल कैलडर पंचांगे तैयार वे वीटोड वडकान्य मूल विण ईशान्य मूल विना इतना विचकें ईशान्य मूल वडक पेमेक पाता मारे त्री इतम पाता मारे त्री अरियर वनमे पात ना पाक उदाहरण सुनमे पात त्री त्री तेमे पात एरिए मारे वचकें सर रोम मुख्यमंत्री अगर सुक्रहोर ऐतन नाट எந்தெந்த கிழமைகளில் சுக்கிரஹோரை என்ன டைமுக்கு வருதோ அந்த டைமை பார்த்து அந்த சுக்கிரஹோரையில இந்த விளக்க 40 நாட்கள் தொடர்ந்து ஏத்தணும் அது தென்மேற்கு மூலையை பார்த்த மாதிரி தான் அந்த விளக்கு எரியணும் வடகிழக்கு தென்மேற்கு இப்படி ஒரு கிராஸ் அது அந்த கிராஸ் அப்ப அங்க வடகிழக்குல இருந்து தென்மேற்க பார்த்த மாதிரி இந்த விளக்கை 41 நாட்கள் அவசியம் ஏற்றி மகாலட்சுமியினுடைய அஷ்டோத்திரம் மகாலட்சுமியுடைய ஸ்தோத்திரங்கள் எல்லாம் சொல்லி வழிபட நமக்கு பண வரவு அதிகரித்து கடன் தொல்லைகள் எல்லாம் தீரும் முக்கியமா தனுர் லக்னம் தனுர் லக்னம் அஷய லக்னமா போறவங்க இன்னைக்கு வயதோட்டு லக்னமா போறவங்களும் துலா லக்னக்காரங்களும் இந்த தீபத்தை ஏற்றினால் தீராத பண பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து உங்களுக்கு நன்மையே விளையும் மகாலட்சுமியினுடைய அருள் இந்த சங்கு தீபத்தினால் உங்களுக்கு நிறைவாகட்டும் என்று வேண்டுகிறோம் நன்றி வணக்கம் ரொம்ப அருமையா மகாலட்சுமி பிறந்த விதம் எப்படி மகாலட்சுமியோட சந்திரன் பிறந்தது அப்புறம் என்னென்ன அபூர்வ ஐஸ்வரிய பொருட்கள் வந்தது அப்படினா சொன்னீங்க அதுல ரொம்ப முக்கியமான பொருள் சங்கு அந்த சங்கு தீபத்தை வந்து மகாலட்சுமி ஏத்துறதால நமக்கு என்ன பலன் அப்படினு ரொம்ப அழகா சொன்னீங்க சார் நன்றிகள் நன்றி இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும் பயனுள்ள பதிவா இருக்கும் அப்படி நான் நினைக்கிறேன் இந்த சேனலை எல்லாருமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றொரு நல்ல பதிவில உங்களுக்கு உபயோகமான பதிவில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்